ஒண்ணு தெரியல நார்மலா தான் போஸ்டர் கோட் மீல்ஸ் சாப்பிடுறதுக்காக சைட்டன் வந்துக்கிறோம் அம்ஸ்லாம் பெருசா இருக்கு குங்கும அதை கரைச்ச மாதிரி இருக்குது அது நல்லா இல்ல மேக்ஸிமம் இருக்கு திரும்ப அதே சேம் காம்பினேஷன் தான் எதுவுமே வரக்கூடாதுன்னா மசில் பிளஸ் ரிசல்ட்டும் வராது இதில் இருக்கே நான் டெய்லி போஸ்ட் ஒர்க் அவுட் மட்டும் அதை ட்ரை பண்ணேன் இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு நாள் தலை கொஞ்சம் போனே ஆயிடுச்சு நம்ம ஊரில் ரொம்ப காஸ்ட்லியான ப்ரோட்டீன் அங்கே கொஞ்சம் சீப்பாக தான் இந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல்ஸ் சாப்பிட்றதுக்காக சைட்டன் வந்துக்கிறோம் நம்ம கூட வந்து நம்ம குருநாதர் அசிஸ்டன்ட் குருநாதர் பிளேட் வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு இன்னும் வரல அசோக் பேர் போன நோண்டினே உட்காந்துறாங்க வந்துருச்சியா எத்தி விடு வை எங்க கிட்ட கிட்ட ஆச்சு காட்டு நிறைய போட்டுருக்காங்க காரம் மூஞ்சி ஒரு மாதிரி மாறி போகுது என்ன கொட்டுமா தெரியல ஒட்டி இது போடு ஒட்டி காங்க போல இதுல இருக்கையா இதுதான் ஹம்முஸ் ஒச்சக்கல்ல சட்னி மாதிரி இருக்கும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் காஞ்சி போடும் கையில கேமரா குத்துட்டு இந்த சாப்பிடாத சாப்பிடணும் எப்படி சாப்பிடுறது போதுமா நீங்க சாப்பிட மாட்டேன் சாப்பிடுவோம் திரும்ப ஐயோ கால் பிடிக்குது கால் பிடிக்குது லாஸ்ட் வீக்ல நாங்க தலைக்கோணம் போகும்போது இங்க வந்து சாப்பிட்டு போயிட்டு தான் சம்பவம் நடந்தது தலை கொஞ்சம் கோணே ஆயிடுச்சு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிறகு மீண்டும் நீங்க வந்து சந்திக்கிறோம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை சாயங்காலம் 3:30 ஆகுது இப்போதான் தூங்கி ஏறிச்சேன் ஒர்க் அவுட் பண்ணலாம் வந்திருக்கோம் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நேற்று நம்ம வாங்கிட்டு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்த சைக்காட்டிக் ப்ரீ ஒர்க் அவுட்டு இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி குடிக்க போகிறோம் இது வந்து வாட்டர் மெலன் ஃப்ளேவர் என்கிட்ட இருக்கிறது வந்து அந்த செரி லெமனேடு என்ன நீங்கள் குடிக்கவே இல்லைங்க ஃபர்ஸ்ட் வாட்டர் மெலன் தான் வச்சுங்களா ஆனால் எனக்கு அந்த செரி லெமனேடு ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ளேவர் என்னடா ஞாபகம் சொல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் நீங்கள் எதுக்கு தான் குடிப்பீங்க தானே ரொம்ப பிரச்சனை இல்லை எனக்கு ஒழுங்கா மொழி வச்சா இது ஒண்ணும் ஆகுது ஓப்பன் பண்ணி வச்சு என்ன ஒரு ஸ்கூப்பா ஒன்றே காலம் போடுவோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வேலை செய்யாது சாட்டர்டே சண்டே எடுக்கவே இல்லை நான் நீ தான் அந்த இது எடுத்தீங்களே அது எப்படி இருந்துச்சு ஒன்றும் தெரியல அன்னைக்கு சாட்டர்டே வந்து ஒரு சைக்காட்டிக்கு பிரியவர்களோட வந்து கேட்டாரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் விட்டுருங்க எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் சனிக்கிழமை வந்து நம்ம கிட்ட மசில் பிளேஸ் ஃபேட் பர்னர் இது சூப்பர் சப்ளிமெண்ட்டு சூப்பராக இருக்கும் சொல்லி கொடுத்தேன் எப்படி இருந்தது ஒன்றும் பண்ணல நார்மலாக அது வேலையே செய்யாது
வாசல் பிளேஸ் இல்ல டம்மி உங்களுக்காக வேலை செய்தாரு செக் பண்ணலாம் கொடுத்தா உங்களுக்கு வேலை செய்யறதா ரெண்டு நாள் கொடுத்தேன் இவர்கிட்ட வந்து சனிக்கிழமை ஒரு டேப்லெட் ஜிம்ல போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் கையில ஒரு மூணு மாத்திரை கொடுத்து விட்டேன் சாட்டர்டே ரெண்டு சண்டே ரெண்டு போட சொல்லி மசில் பிளேஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி எடுக்கும் போது டெய்லி ஒன்னு ஒன்று போட்டேன் ஒரு ஆறு நாள் போட்டேன் ஒன்னும் வேலை செய்யல ஆனா அதுல ரெக்கமெண்டட் டோசேஜ் வந்து மூணு போட்டுக்கிறாங்க பர் டே வந்து மூணு போடணும் அப்படின்ட்டு சரி இவருக்கு வந்து சாட்டர்டே ரெண்டு சண்டே ரெண்டு கொடுத்தேன் போட்டீங்களா போட்டேன் அப்போ அந்த மசில் பிளேஸ் சப்ளிமெண்ட் வந்து சூப்பர் ரிசல்ட் இருக்குது எதுவுமே பண்ணாது நீங்கள் என்ன பண்ணாலும் இப்போ வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா வேலையே செய்யாது பார்த்து அது வாங்கிக்கோங்க நல்லா ரிசல்ட்டு இது எந்த ரிசல்ட்டும் வேணாம் நம்ம போட்டால் எந்த சைடு எஃபெக்ட்டு எதுவுமே வரக்கூடாதுன்னா மசில் பிளேஸ் வாங்கிக்கோங்க ரிசல்ட்டும் வராது சைடு எஃபெக்ட்டும் வராது எதுவுமே வராது இந்த வாட்டர் மெலன் எடுத்து ஜூஸ் போட்டால் எழுதியிருக்கோம் அந்த மாதிரி திக்காக வருது கலர் பார்த்தாலே குங்குமம் அது கரைச்ச மாதிரி இருக்குது அது நல்லா இன்னும் தண்ணி ஊற்றணும் போலியா ஆ நல்லா கெட்டு போன அந்த வாட்டர் மெலன் ஒரு மாதிரி இந்த கலர் போட்ட வாட்டர் மெலன்லாம் இருக்கும் தெரியுமா சரி ஓகே இது நிறைய இருக்குது மார்க்கு சனிக்கிழமை ஒன்றும் ஒர்க் அவுட்டே பண்ணல கிளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிளீனும் பண்ணல ஒர்க் அவுட்டும் பண்ணல இடுப்பு வழியில் போய் ஏர் ஷோ பண்ணிங்களா சண்டே போனீங்களா அஞ்சு பேர் செத்துட்டாங்க நீங்க மட்டும் தப்பிச்சு என்ன பைக் பார்க்கிங்கோ பஸ்ஸோ ட்ரெயினோ அதுக்கு அடிச்சிருக்காது போல ஆமா பஸ் ட்ரெயின் கிடைக்கல நல்ல ஒர்க் அவுட் தான் பீச்ல நடந்துருப்பீங்களா ரொம்ப தூரம் நல்ல ஒரு இதுதான் அது வீக்கெண்டு மாதிரி நாள்லாம் வந்து வாக்கிங் போகிறது பீச்சில் போய் நடக்கிறதுலாம் நல்ல விஷயம் இன்னும் கொஞ்சம் குடிச்சிருக்கேன் என்னால் இப்போ நடக்கவே முடியல இடுப்பில் அடிபட்டுச்சு ஒரு ஒன் வீக்காக நடக்க முடியாமல் உட்காந்துக்கிறேன் போட்டுக்கோங்க அதிகம் இதே அதிகம்தான் இப்போ தான் நான் வாட்டர் மெலன் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சாப்பிட்டேன் நல்லா இருக்குது இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு நல்லா ரொம்ப மோசமான இல்லை நல்லா தான் இருக்கு மோசமான அந்த பீஃப் இதெல்லாம் இல்லை காரணி ஒரு வச்சிருக்கேன் போதும் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இன்னைக்கு சரஸ்வதி பூஜை நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது வந்திருக்கோம் இந்த சை பீஃப் ப்ரோட்டீன் கார்னிவோர் டெய்லியும் வந்து இப்போ ரெண்டு ஸ்கூப் எடுத்து காலி பண்ணுறேங்க ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூப்பு ஒர்க் அவுட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு ஒரு ஸ்கூப்பு டெய்லி இப்போ ஒரு லாஸ்ட்டு மூணு நாளாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் கேஸ் ட்ரபிள் ஆகுது பேன் 40 டேப்லெட்டு அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸு அது இதெல்லாம் கொஞ்சம் எடுத்தால் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது சீக்கிரம் காலி பண்ணோம் இதை காலி பண்ணிவிட்டு ரூல் 1 ஐசோலேட் வந்து செம்மையாக இருக்குது நான் டெய்லி போஸ்ட் ஒர்க் அவுட் மட்டும் அதை ட்ரை பண்ணேன் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாள் சூப்பராக இருந்தது இதுக்கப்புறம் அந்த ரூல் 1 ஐசோலேட் மட்டும் கண்டினியூ பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு துபாய் போயிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் துபாயில் இருக்கும்போது ஒரு சப்ளிமெண்ட்டு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டு அவருக்கு லக்கேஜ் அதிகமாக எடுத்துகிட்டு வர முடியாததால் நான் கேட்டிருந்தேன் ரெண்டு சப்ளிமெண்ட் கேட்டிருந்தேன் ஒரு சப்ளிமெண்ட்டை வாங்கிட்டாரு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் ஒன்று வாங்கிட்டாரு நான் நாளைக்கு வந்து சனிக்கிழமை போய்ட்டு அவரை பார்த்துட்டு அந்த சப்ளிமெண்ட் நாளைக்கு எடுத்துகிட்டு வருவேன் அவர்கிட்டருந்து அது நான் என்ன சப்ளிமெண்ட்டுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஜிம்முக்கு வர்றாரு நம்ம சீனியர் ஸ்கூலில் சந்துரு இவர் வந்து சைக்காட்டிக் எடுத்துட்டு இருக்காரு டெய்லியும் என்னங்க எடுக்கிறீங்களா டெய்லியும்
இந்த வாரம் ஃபுல்லா எடுத்திருக்கீங்களா? மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும், இன்னைக்கு ஃப்ரைடே, டெய்லியும் எடுத்திருக்கீங்களா? எப்படி இருக்கு ரிசல்ட்? சைக்காட்டிக்கு நல்லா சேஞ்சஸ் இருக்கு, நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது. சேஞ்சஸ் தெரியுதா? தெரியுது, நல்லா தெரியுது. சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் தெரியுது? பாடி கொஞ்சம் மாறி இருக்கு, லைட்டா ஃபிட்டான மாதிரி தான் இருக்கு. ஆர்ம்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் வேற அடிச்சிருக்காங்க, நீங்க எடுத்துருக்கீங்களா மேக்ஸன் எப்படி இருக்கு ரிசல்ட்னு? மேக்ஸன் எடுக்கும் போதும் உங்க பிசிக் நல்லா மாறுச்சு, கரெக்டா? பாடி நல்லா மாறுச்சு. அதான் ஒர்க் அவுட் ஒழுங்கா பண்ணணும். ப்ரீ ஒர்க் அவுட் இந்த சைக்காட்டிக்கும் எடுத்தீங்க, மேக்ஸனும் எடுத்தீங்க, கரெக்டா? அது ரெண்டுமே ஒரே டைம்ல எடுக்கும்போது சூப்பர் ரிசல்ட். இப்போ வந்து வெறும் சைக்காட்டிக் தான் எடுக்கிறீங்களா இல்ல மேக்ஸனும் எடுக்கிறீங்களா? ஓ, திரும்ப அதே சேம் காம்பினேஷன் தான். எக்ஸ் எடுக்கிறேன். முட்டை எத்தனை எடுக்கிறீங்க ஒரு நாளைக்கு? 6 to 8 வரைக்கும் எடுப்பேன். பாடி ஒயிட் மட்டுமா இல்ல ஒயிட் மட்டும் எடுப்பேன், எல்லோ எடுக்க மாட்டேன். ஒயிட்ஸ் மட்டும் 6 to 7 எக்ஸ் எடுத்துருவேன். ஆனா நல்லா கையெல்லாம் பாருங்க, நல்லா சைஸ் ஆயிருக்கு, தெரியுது. பழைய வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ பாருங்க, கையில் கையே கொஞ்சம் ஷோல்டர்லாம் கொஞ்சம் நல்லா மாறி இருக்கு. சைக்காட்டிக்கும் மேக்ஸனும் தான் இதுக்கு முன்னாடியும் எடுத்தாரு. அப்போ கொஞ்சம் நல்ல உடம்பு மாறிச்சு, எல்லாம் ஆஃபீஸ்லாம் போனோன்னா நிறைய பேர் கேட்டாங்களாம் சொன்னாரு. ஆமாம், இல்லை நீங்களே சொல்லிக்கிறீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒர்க் அவுட்டை விட்டு கொஞ்ச நாள் நீங்கள் வரல. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 week தான் ஆகுது. மண்டே ஸ்டார்ட் பண்ணீங்களா? இப்போ நல்ல மாற்றம் இருக்கு ஃபிசிக்கில். ஓகே, நான் நாளைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு போய் மீட் பண்ணுறேன். துபாய் சப்ளிமெண்ட்டு, ஒரு ப்ரோட்டீனு, ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் ஒன்று, அது ரெண்டுமே என்ன பிராண்டுன்றது நான் நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வீடியோ கால் பண்ணார், என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு காமிச்சார். அதில் ரெண்டு இது தான் வாங்க முடிஞ்சுது. ஒன்று கொஞ்சம் காஸ்ட்லி, நம்ம ஊரில் ரொம்ப காஸ்ட்லியான ப்ரோட்டீனு, அங்கே கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு. நிறைய ப்ரோட்டீன் வந்து அங்கே சீப் தான். நம்ம துபாயிலேருந்து வாங்கினது தான் பெஸ்ட்டு. துபாயில் ரேட்டு கம்மியாக இருக்குது, யூஎஸ்லலாம் இன்னும் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஷிப்பிங் சார்ஜஸ் நம்மளால், அதுதான் ப்ராப்ளம். ஷிப்பிங் வந்து இல்லாமல் வந்துச்சுன்னா பெஸ்ட்டு. யாராவது வந்தாங்கன்னா கையில் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கம்மியாக வரும். பட் ஆனால் நமக்கு அதிகமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். அதுதான் ப்ராப்ளம். புரியுறீங்களா? வச்சு காலி பண்ணிக்கணும். பேக் இருக்குல்ல, அந்த ஏர்டைட் சீல் வந்து லீக் ஆகுது. இப்போ காற்றும் கம்மியாக ரொம்ப பெரிய பெரிய பேக்கெட் வாங்கினா பெரிய பிரச்சனை போல. சின்ன டப்பா தான் வாங்கணும். இல்லை ரெண்டு பேரும் வாங்கி ஷேர் பண்ணிக்கணும். ஆயிடுச்சு ரொம்ப நாள், மேபி லேட்டாகும் வர வருமோ. மறந்துடக்கூடாது நீங்க. செஸ்ட் ஒர்க் அவுட் இப்போ பண்ணிட்டுருக்கேன். சரி, பீஃப் ப்ரோட்டீன் கார்னிவரை வந்து குடிச்சு காலி பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்கூப்பு ஆஃபீஸ்க்கு வர போட்டு வச்சுக்கிறேன். அது எப்படி குடிக்க போகிறதான் தெரில, ரொம்ப கஷ்டமாகுது. இந்த ஒரு ஸ்கூப்பு குடிக்கிறது ரொம்ப வயித்தறிச்சலாகுது. இன்னொரு 10 ஸ்கூப் இருக்கும், 10 ஒரு 7-8 ஸ்கூப், 8 10 ஸ்கூப் இருக்கும்.